கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த புதன்கிழமை பைபிள் ஸ்டடிக்கும் உங்களை நான் இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். நாம் மார்க்கு சுவிசேஷத்தை படித்து கொண்டிருக்கிறோம். 9வது அதிகாரத்தில் நாம் இருக்கிறோம் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீங்க, நினைவு கொள்ள முடியும். இன்றைக்கு தொடர்ந்து 9வது அதிகாரம் நாம் 30வது வசனத்திலிருந்து நாம் பார்க்க போகிறோம். 9வது அதிகாரம் மார்க்கு சுவிசேஷம் 9வது அதிகாரம் 30வது வசனத்திலிருந்து நாம் பார்க்க போகிறோம், நம்ம தியானிக்க போகிறோம். பைபிளை நீங்கள் எடுத்து வைத்து கொள்ளுங்கள், மார்க் 9 எடுத்து வைத்து கொள்ளுங்கள். ஒரு பாடலை கேட்டுவிட்டு அதன் பின்பாக நாம் வேதாய்வுக்குள்ளாக கடந்து செல்வோம். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, உன் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். ஒன்றும் இல்லாத என்னை உம் காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, ஒன்றும் இல்லாத என்னை உம் காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம ஜெபித்து தொடங்கலாமா? ஆண்டவரே, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். உம்முடைய வேதம் ஆண்டவரே பாதைக்கு வெளிச்சமும் கால்களுக்கு தீபமுமாக இருக்கிறது. இப்பொழுது கூட நாங்கள் வாசிக்கிற இந்த வார்த்தைகள் தேவரீர் எங்கள் உள்ளத்திலே வெளிச்சம் வீசுகிறதாயும் எங்கள் இருதயத்தை வெளிச்சம் போட்டு காட்டி உம்முடைய பரிசுத்தத்துக்கு நேராய் நிறுத்தத்தக்கதாகவும் இருப்பதற்காக கொடான கொடி ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவர் தாமே கற்றுக் கொடுக்கிறவர் தாமே எங்களுக்கு கற்றுத்தருவாராக. இயேசுவின் நாமத்தினாலே ஆமேன். மார்க் 9 நாம் பார்த்தோம். ஒரு ஒரு பிசாசு பிடித்த ஒரு மகன், அதிகமாய் துயரப்பட்ட ஒரு தந்தை, இயலாமையில் சீஷர்கள், எல்லாவற்றையும் வென்ற இயேசு, இதை நம்ம பார்த்தோம். இதில் முக்கியமாக விசுவாசம் எல்லாவற்றையும் ஆக்குகிறதாய், ஆக்கப்பூர்வமான ஒரு விசுவாசத்தை நாம் பார்த்தோம். அதை குறித்த போதனையும் குறித்து நாம் பார்த்தோம். கடைசியில் ஜபமும் உபவாசமும் என்பதையும் கூட நம்ம போன வாரம் பார்த்தோம். அந்த ஜபத்துக்கும் உபவாசத்துக்கும் விசுவாசம் எவ்வளோ முக்கியம் என்பதையும் நாம் அறிந்திருக்கிறோம். சரி, இப்பொழுது நம்ம இங்கே தொடர்ந்து போவதற்கு முன்பாக இந்த பாலஸ்தீனம், அதாவது இன்றைய பாலஸ்தீனம், அன்றைய இஸ்ரவேல்,
நம்ம பார்க்கணும். எப்படி மேப்பில் இருந்ததுன்னு நம்ம பார்க்கலாம். பார்த்துட்டு அதன் பின்பாக நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம். எந்த ஒரு புஸ்தகம் பார்க்கும் பொழுதும் அதனுடைய ஜியாகிரஃபி, அதனுடைய பூகோளம் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அறிந்து கொள்ளும் பொழுது இன்னும் கூட நமக்கு ஒரு ஒரு பரிச்சயம் அந்த இடத்தை குறித்து இருக்கும். We get a familiarity with whatever is happening there. எல்லா வேத புஸ்தகத்திலிருந்தும் பின்னாடி வரைபடங்கள் உண்டு, மேப்ஸ் உண்டு. அதே போல் நான் ஒரு ஒரு மேப்பை நான் காட்டுறேன். இது வந்து இயேசு கிறிஸ்துவின் காலத்திலே இருந்த யூதேயா, கலிலேயா, சமாரியா என்று சொல்லியிருக்கிறது. உங்களுக்கு மிரர் இமேஜில் தான் தெரியுது, இருந்தாலும் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. மேலே கலிலேயா, இந்த கலிலேயில தான் இயேசு கிறிஸ்து இங்கே தான் வளர்ந்தார். இங்கே நடுவிலே சமாரியா இருக்கிறது, சமாரியாவுக்கு கீழே யூதேயா இருக்கிறது. இங்கே நம்ம இங்கே இந்த கலிலேய ஊழியத்தை நம்ம குறித்து இதுவரைக்கும் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். கலிலேயாவில் இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்தார். அதன் பின்பாக நடுநடுவே அவர் இதுதான் கலிலேயா அவர் வளர்ந்த இடம். நடுவிலே அவர் வந்து கீழே ஊழியம் செய்வதற்காக அடிக்கடி எருசலேமுக்கு போய்கொண்டும் வந்து கொண்டிருக்கிறார். ஆனால் அங்கே அவர் தங்குவதில்லை. அதிகமான ஊழியம் கலிலேயாவிலே மார்க் எழுதியிருக்கிறபடி இருக்கிறது. மார்க் கலிலேய ஊழியத்தை அதிகமாக அவர் காண்பிக்கிறார். அதன் பின்பாக தான் கடைசி ஒரு வாரம், இயேசு கிறிஸ்துவின் பூமியிலே வாழ்ந்த வாழ்க்கையினுடைய கடைசி ஒரு வாரம் அவர் இங்கே யூதேயாவில் இருந்தார். அவர் கழுதையிலே எருசலேமுக்குள்ளே பிரவேசிப்பதும் அதன் பின்பாக நடக்கிற காரியங்கள் எல்லாம் நமக்கு நாம் அறிவோம். இப்போ இங்கே செசரியா பிலிப்பு இங்கே இருக்கு, மேலே இருக்குது. இங்கிருந்து அவங்க என்ன செய்கிறாங்க, அவர் பேதுரு அவரை கிறிஸ்து என்று சொல்லி அடையாளம் கண்டு கொள்கிறார். அதன் பின்பாக அவர் என்ன செய்கிறார், தொடர்ந்து கீழே நடக்கிறார். அதாவது இஸ் ஜேர்னி டுவர்ட்ஸ் ஜெருசலம் பிகின்ஸ். அவர் கலிலேயா விட்டு கடந்து போகிற ஒரு டைம் வருது. அப்போ அவர் என்ன செய்கிறார், கலிலேயாவிலிருந்து கடந்து கப்பர்நவும் கலிலேயாவில் தான் இருக்குது, மேலிருந்து கப்பர்நவும்க்கு வரார். கப்பர்நவும்க்கு வந்து அங்கே ஒரு இடத்துல இருக்கும்பொழுதும் இன்றைக்கு பார்க்க போகிற ஒரு சம்பவம் வரப்போகிறது. சம்பவம் எல்லாம் அங்கே அவங்களுக்கு நடந்த ஒரு சம்பாஷணை நாம் பார்க்க போகிறோம். அதன் பின்பாக தான் அவர் கீழே இறங்கி அவருடைய பாடுகள் எல்லாம் இங்கே நடக்கிறது. இந்த பாடுகள் எல்லாம் இந்த யூதேயாவில் எருசலேமில் நடக்கிறத நம்ம பார்க்கிறோம். மற்ற சுவிசேஷங்களில் யூதேய ஊழியமும் அதிகமாகி கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் மார்க்கில் மொத்த அதிகாரங்களுடைய எண்ணிக்கை நீங்கள் பைபிளை திருப்பி பார்த்தீங்கன்னா தெரியும், 16 இருக்குது, 16 அதிகாரங்கள் இருக்குது. இப்போ நம்ம பார்த்துக்கிறது 8 அதிகாரம் பார்த்துட்டோம். 8வது அதிகாரத்தில் வந்து திருப்பு முனை வருகிறத நம்ம பார்க்குறோம். செசரியா பிலிப்பிலே கிறிஸ்து என்று சொல்லி அவர் அடையாளப்படுகிறதையும் அவர் அதன் பின்பாக தாம் கொல்லப்பட போகிறதை குறித்து அவர் சொல்லுகிறதையும் நாம் பார்த்து விட்டோம். அப்போது இப்போ என்ன, மேலேருந்து கலிலேயாவிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க இறங்கி வராங்க, கடந்து வர்றாங்க. இந்த 16 அதிகாரத்தில் பாக்கி இருக்கிற, இப்போ நம்ம 9வது அதிகாரத்தில் இருக்கிறோம், பாக்கி இருக்கிற அந்த 8 அதிகாரமும் அவர் யூதேயாவிலேயே செய்த ஊழியமும் அங்கே நடந்த பாடுகளும் சம்பவங்களை குறித்து தான் மார்க் எழுதுகிறார். இப்போ இங்கே பாருங்கள், இயேசு கிறிஸ்து 3.5 வருஷ வாழ்க்கையை அநேக காரியங்களை அவர் எழுதி கொண்டே வருகிறார். இவர் கிறிஸ்து, இவர் தான் மேசியா, இவர் செய்த காரியங்களை பாருங்கள் என்று சொல்லி எழுதி கொண்டே வருகிறார். இதுதான் மொத்த 16 அதிகாரம் நீங்கள் எடுத்துக்கொண்டீங்க என்று சொன்னால், 8 அதிகாரம் வரைக்கும் திருப்பு முனை வருகிறது. 9வது அதிகாரத்தில் கொஞ்சம் கலிலேயாவில் இருக்கிறாங்க. அதன் பின்பாக இருக்கிற பெரும் பகுதியான பாதிக்கான பகுதி ஒரு வார காலத்தை குறித்து இருக்குது. அதை அங்கே செய்த ஊழியம், அவர் சொன்ன போதனைகள் எல்லாமே அந்த ஒரு வாரத்தை. அப்போது இங்கே இந்த மார்க்கினுடைய நோக்கத்தை பாருங்கள், இயேசு கிறிஸ்து தான் மேசியா, இவர் பாடுபடுகிற மேசியா என்பதை பாதி புஸ்தகமாக அவர் என்ன செய்கிறார், பெரும்பான்மையான காரியங்கள் அதில் தான் யூ கேன் சீ த ஃபோக்கஸ். அப்போ அவர் வந்து மேசியா, பாடுபடுகிற மேசியா என்பதை தான் அவர் இங்கே காட்டிக்கொண்டே வருகிறார். மேசியா என்பது நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க, அவர் வந்து ஒருவேளை பெரிய ஒரு ராஜாவாய், பொலிட்டிக்கல் லீடராக, ஒரு மிலிட்டரி டெலிவரராக, அதாவது ரோமர்கள் இடத்துலேருந்து உங்களை விடுவிக்கிறவராக தான் நீங்கள் பார்த்துட்ருக்கிறீங்க, அவர் எப்படி பாடுபடுகிறார் என்பதை பாருங்கள் என்று சொல்லி அவர் அதிகமாக எழுதுகிறத நாம் பார்க்குறோம். இப்போ இவர் எழுதுகிறவர்கள் யார் என்று சொல்லி பார்த்தீங்கன்னா, விசுவாசிகள். அதாவது அப்போ தான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க அவங்க. இப்போது மார்க் எழுதப்பட்ட காலம்
என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் சுமார் 50 கிபி 50 அதாவது இயேசு கிறிஸ்து பிறந்து 50 வருஷத்தில் அதாவது அவர் மரித்து உயிர்த்தெழுந்து ஒரு 17-18 வருஷத்துக்குள்ளாக எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த 17-18 வருஷத்துக்குள்ளாக வந்த விசுவாசிகள் இதை பெற்றுக்கொள்கிறார்கள், பெற்றவர்கள் வாசிக்கிறார்கள். அப்போது பேதுரு சொல்லி மார்க் எழுத இவர்கள் வாசிக்கிறார்கள், வாசித்து தங்களுடைய வாழ்க்கையை அதை ஒப்பிட்டு கொள்கிறார்கள். சரி, புரிஞ்சுதா? இப்போ நம்ம இதுக்குள்ளே நம்ம போகிறோம். கலிலேயா, சமாரியா, யூதேயா, கலிலேயா நடந்த ஊழியங்கள் பாதி வரைக்கும் அவர் சொல்லிட்டார். அதன் பின்பாக கீழே நம்ம அவங்க வர்றதை பிரயாணப்படுகிறத நம்ம பார்க்குறோம். சரி, 30வது வசனம், மார்க்கு 9:30. பின்பு அவ்விடம் விட்டு புறப்பட்டு கலிலேயாவை கடந்து போனார்கள். அதை ஒருவரும் அறியாதிருக்க வேண்டும் என்று விரும்பினார். ஏனென்று சொன்னால் யாரும் அதை அறிஞ்சிருக்கக்கூடாது. இப்போ நான் சொன்னால் கலிலேயாவிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கீழே அவங்க வராங்க. இது யாருக்கும் தெரிய வேண்டாம் என்று சொல்லி அவர் விரும்பினார். ஏன்னா எருசலேமில் போன உடனே இவர் ஒரு வேலை ஒன்று வைத்திருந்தார். அந்த வேலையில் தான் தாம் மறிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்பினார். அப்போது வேலை என்று சொல்லி நிறைய இடத்துல நம்ம வாசிக்கிறத பார்க்குறோம். கலாத்தியர் 4:6 என்று நான் நினைக்கிறேன். அதில் 4:5, காலம் நிறைவேறின போது ஸ்திரீயினிடத்திலே பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார் என்று சொல்லியிருக்கு. இப்போ இயேசு கிறிஸ்துவை தேவன் அனுப்பினதுக்கு ஒரு காலம் இருந்தது. அவர் வளருவதற்கும் அவர் மரிப்பதற்கும் ஒரு காலம், ஒரு வேலை அவர் வைத்திருந்தார். அவர் நிறைய சுவிசேஷங்கள் வந்து என்னுடைய வேலை வந்து விட்டது, என்னுடைய வேலை வந்து விட்டது என்று சொல்லி சொல்லுகிறதையும் பார்க்குறோம். அப்போ அந்த குறிப்பிட்ட வேலைக்கு முன்னாடியோ பின்னாடியோ அவர் என்ன செய்யவில்லை, அவர் மறிக்கவோ எந்த ஒரு காரியத்தையும் செய்ய அவர் விரும்பவில்லை. அதனால் ஒருவேளை தான் கிளம்பி வரும்போது அவர் வந்து யார்கிட்டையும் சொல்லாதீங்க என்று சொல்லி சொன்னார்ன்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா, நான் ஒரு நாள் மறிக்க போகிறேன், இட்ஸ் கோயிங் டு பி அண்டர் மை கண்ட்ரோல். நீங்கள் என்னுடைய பிளானை நீங்கள் என்ன பண்ணாதீங்க, சிதைக்க முயலாதீர்கள் என்பதற்காக தான் என்ன சொல்கிறார், சொல்லாதீங்க என்று சொல்லி சொல்கிறார். அப்போ அதை ஒருவரும் அறியாதிருக்க வேண்டும் என்று விரும்பினார். அதனாலே ஒருவேளை அவர் சிஷ்யர் இடத்துல கூட சொல்லாமல் இருந்திருக்கலாம், நம்ம இந்த இடத்துக்கு தான் போகிறோம் என்று சொல்லி. ஏன் அப்படி சொல்லாமல் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 31வது வசனத்தில் அதில் ஒரு பதில் இருக்கிறதாக நமக்கு தெரியுது. என்ன பார்க்குறோம், ஏனெனில் மனுஷகுமாரன் மனுஷர் கைகளில் ஒப்பு கொடுக்கப்படுவார் என்றும் அவர்கள் அவரை கொன்று போடுவார்கள் என்றும் கொல்லப்பட்டு 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்திருப்பார் என்றும் அவர் தம்முடைய சீஷர்களுக்கு போதகம் பண்ணி சொல்லியிருந்தார். இந்த விஷயம் வந்து திரும்ப ரீகேப் பண்ணுறார். திரும்ப இந்த ப்ரெடிக்ஷன் இருக்கு இல்லையா, தனக்கு என்ன நடக்க போகிறது என்று சொல்லி இயேசு கிறிஸ்து தீர்க்க தரிசனமும் அவர் உரைத்திருந்ததை மார்க்கு திரும்ப சொல்கிறார். எப்போ உரைத்தார், 8வது அதிகாரத்தில் இருக்குது, 8:31 இருக்குது, மனுஷகுமாரன் பல பாடுகள் பட்டு என்று சொல்லி இருக்குது. அப்போது இதை திரும்ப மார்க் ஞாபகப்படுத்துகிறார். அதனால தான் அவர் என்ன அறியாதிருக்க வேண்டும் என்று விரும்பினார். இங்கே ப்ரெடிக்ஷன் இருக்குது, ஏனெனில் மனுஷகுமாரன் அதாவது தேவகுமாரன், ஏன்னா நம்ம மறுரூப மலையில் பிதாவானவர் இயேசு கிறிஸ்துவை பார்த்து இதோ என்னுடைய குமாரன் என்று சொல்லி சொல்கிறார். தேவன் இவர் என்னுடைய குமாரன், என்னுடைய நேசகுமாரன் என்று சொல்லி 9:7 நம்ம பார்த்தோம். அப்போ தேவகுமாரன் மனுஷர் கைகளிலே தன்னை மனுஷகுமார் என்று அடையாளப்படுத்திக் கொள்கிறவர், மனுஷனாய் அவர் நம் மத்தியில் இருந்தவர், மனிதர்கள் கையிலே ஒப்பு கொடுக்கப்படுவார். த கிரியேட்டர் வில் பி ஹேண்டட் ஓவர் டு த கிரியேஷன். உருவாக்கினவர் சிருஷ்டிகர் சிருஷ்டிப்பின் கையிலே கொடுக்கப்படுகிறார். அப்போ எவ்வளவு ஒரு தாழ்வு வருகிறது நீங்கள் பார்க்குறோம் இல்லையா. அவர் மனுஷகுமாரன் மனுஷர் கைகளில் ஒப்பு கொடுக்கப்படுவார் என்றும் அவர்கள் அவரை கொன்று போடுவார்கள் என்றும். இந்த மனிதர்கள் இந்த மனுஷகுமாரனுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. எதுக்கு காத்துக்கிட்டு இருக்கிறாங்க, இவர் ரட்சிப்பு கொடுப்பார் என்று சொல்லி தான் காத்து கொண்டிருக்கிறாங்க. அது ட்ரூத், தட்ஸ் ட்ரூ, தட்ஸ் ரைட். ஆனால் யார் அந்த மனுஷகுமாரன் என்பதை அவர்கள் காண தவறி போனார்கள். அவர்களுடைய எண்ணத்தில் இருந்த கிறிஸ்து வேறு, ஆனால் உண்மையிலே அவர்கள் கண்ட கிறிஸ்து வேறு. அவங்க மனதில் இருந்த பிம்பத்துக்கும் அவர்கள் கண்ட நிஜத்துக்கும் பெரிய ஒரு வித்தியாசம் இருந்தது. அவர்கள் பிம்பத்துக்கு நிஜம் ஒத்து வராததுனால நிஜத்தை கொல்ல அவர்கள் முயற்சி செய்கிறாங்க. அதுதான் அவங்க சொல்கிறார், அவர் அவங்க கொன்று போடுவார்கள் என்றும் கொல்லப்பட்டு 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்திருப்பார் என்றும் அவர் தம்முடைய சீஷர்களுக்கு போதகம் பண்ணி சொல்லியிருந்தார். இஸ் ஒன்லி ரீகேப்பிங்.
திரும்ப அவர் சொல்லியிருந்தார். அவர்களோ 32வது வசனம், அவர்களோ அந்த வார்த்தையை அறிந்து கொள்ளவில்லை என்று சொல்லி சொல்லும்போது they did not understand. அவர்களுக்கு என்ன பண்ணல, புரிந்து கொள்ளவில்லை என்று சொல்லி அர்த்தமாகிறது. அவங்களுக்கு என்ன பண்ணல, புரிஞ்சுக்கல. ஏன் புரிஞ்சுக்கல? இவர் தேவனுடைய குமாரன் சொல்லி இவங்க விசுவாசிச்சிட்டாங்க. இவர் சாதாரண ஒரு மனுஷன் இல்லை, தேவனுடைய குமாரன் என்று சொல்லி நினச்சிட்டாங்க, அறிந்து கொண்டார்கள். ஆனால் தேவனுக்கு குமாரன் இருக்க முடியுமா? அந்த குமாரனை நாங்கள் கொல்ல முடியுமா? அவர் கொன்றதுக்கு அப்புறம் அவர் உயிர்த்தெழுவாரா என்ற கேள்விகளெல்லாம் அவங்களுக்கு என்ன ஆகுது, ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்குது. இப்போ அவருடைய விசுவாசம் என்பது தேவன் சர்வ வல்லவர், அவருடைய குமாரன் கொல்லப்பட முடியுமா, எங்களாலே மனுஷர்களாலே கொல்ல முடியுமா என்பது அவர்களுக்கு ஒரு ஆச்சரியத்தை கொடுக்கறதா இருக்குது. அதை அவரால் என்ன பண்ண முடியல, புரிந்து கொள்ள முடியவில்லை. They did not understand the saying என்று சொல்லி ஆங்கிலத்தில் இருக்குது. பட் தே டிட் நாட் அண்டர்ஸ்டாண்ட் த சேயிங் அண்ட் தேவர் அஃப்ரைட் டு ஆஸ்க். அவங்க அதை கேட்பதற்கும் அவங்க பயந்தாங்க. நம்முடைய இங்கே மனிதர்களை குறித்து நம்ம இங்கே பார்க்குறோம். பைபிளில் எப்போ வாசித்தாலும் கடவுளை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று நம்ம பார்க்க வேண்டும், மனிதர்களை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று பார்க்க வேண்டும், பாவத்தை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று பார்க்க வேண்டும், ரட்சிப்பை குறித்து. நான்கு விஷயங்கள், தேவன், மனிதன், பாவம், ரட்சிப்பு. இதை குறித்து நான் வாசிக்கிற இந்த பகுதி என்ன சொல்லுது என்பதை நாம் என்ன பண்ணணும், உன்னிப்பாய் தேடி கவனித்து பார்க்க வேண்டும். அப்பொழுதுதான் சத்தியங்களை நாம் அறிந்து கொள்ள முடியும். இந்த பாவம் என்று சொல்லும்போது அது பாவத்தோடு சேர்ந்து உலகம் எப்படிப்பட்டது, பிசாசானவன் எப்படிப்பட்டவன் என்பதையும் கூட நம்ம பார்த்து கொள்ள முடியும். இப்போ இங்கே நம்ம பார்த்தது என்ன, 32வது வசனத்தில் அவர்களோ என்று சொல்லியிருக்க, அவர்களோ என்று சொல்லும்போது அந்த சீஷர்களோ என்று சொல்லி அர்த்தம். அப்போ மனுஷர்கள் தானே சீஷர்கள். அந்த சீஷர்கள் என்ன பண்ணாங்க, அந்த வார்த்தையை அறிந்து கொள்ளவில்லை. அவங்க என்ன பண்ண, அவங்களுக்கு புரியல. கொஞ்சம் கவனித்தா தான் புரியும். அவங்க என்ன பண்ண முடியல, கவனித்தாங்க, ஆனால் அந்த சத்தியத்தை அவரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இது ஹியூமன் நேச்சர். நாம் ஒன்று புரிந்து கொள்வோம், ஏற்றுக்கொள்ள மாட்டோம். ஒன்று புரிந்து கொள்ள முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது. இப்போ இங்கே என்னாச்சு, அவங்களுக்கு புரிஞ்சிருச்சானா, என்ன பண்ணல, அவங்களுக்கு ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஏற்றுக்கொள்ள முடியாததுனால அவங்க புரிந்து கொள்ள அவங்க விரும்பவும் இல்லை. டு யூ சீ த, எப்படி புரியுதா உங்களுக்கு? எனக்கு புரிஞ்சிக்க முடியல, நான் ஏற்றுக்கொள்ளலை. நான் புரிஞ்சுக்கிட்டேன், ஆனால் அது எனக்கு பிடிக்கலை. ஏசு கிறிஸ்து மறிப்பார்ன்றது என்னால் ஒத்துக்கொள்ள முடியவில்லை, ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதனால் நான் என்ன பண்ண போகிறேன், நான் அதை புரிஞ்சிக்க போகிறதில்லை, புரியாத மாதிரி நான் இருந்துக்க போகிறேன். ஏன்னா அவர் என்னை புரிய வச்சிட்டாருன்னு சொன்னால் ஏசு கிறிஸ்து மறிக்க போகிறார் என்பதை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அநேக வேதத்தில் இருக்கிற போதனைகளை நாம் ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதற்கான காரணமும் அதுதான். ஒன்று, நம்ம புரிந்து கொள்ள முயற்சி எடுப்பதில்லை. இல்லாவிட்டால் புரிந்து கொண்டாலும் அதனுடைய விளைவுகளை யோசித்து பார்க்கும்போது ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதனாலே அந்த வேதத்தில் இருக்கிற காரியங்களை நம்ம ஏற்றுக்கொள்கிறதில்லை. அப்படியே ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதனாலே புரியாதது போல நம்ம இருந்து விடுகிறோம். அது எனக்கு புரியல அப்படின்னு சொல்லி விட்டுறோம். அதனால் இயேசு கிறிஸ்துன்றனால அப்படி பண்ணியிருப்பார், அப்படி சொன்னார், மன்னிக்க முடியுமா, எனக்கு அது புரியலைங்க, ஏற்றுக்க முடியல, மறக்க வேணா நான் செய்ய முயற்சி பண்ணுறேன், மன்னிக்க முடியாது. இது கிறிஸ்தவர்கள் சீஷர்களாகிய சிலர் செய்வது கூட ஒரு வருத்தமான ஒரு காரியம். அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, எல்லா விசுவாசிகளும். அது என்னையும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன். அப்போது அந்த ஏற்றுக்கொள்ளவில்லை. அவரிடத்துல கேட்கவும் விருப்பமில்லை என்று சொன்னால் பயந்தாங்க. ஏன்னா அவர் சொல்லி புரிய வச்சுருவார், அவர் நல்ல போதகர். அப்போ சொல்லி புரிய வச்சிட்டார்னா அதை நான் ஏற்றுக்கொண்டாகணுமே. அதனால தான் பைபிள் ஸ்டடிக்கு யாரும் வர்றதில்லை. சரி, அவர்களும் அந்த வார்த்தையை அறிந்து கொள்ளவில்லை, அதை குறித்து அவரிடத்தில் கேட்கவும் பயந்தார்கள். சரி, ப்ளஸ் அவங்களுக்கு விருப்பமும் இல்லை. இயேசு கிறிஸ்துவின் ஒரு நண்பனை, ஒரு நல்ல போதகனை, அற்புதங்கள் செய்கிறவரை அவரோடு இன்னும் இருக்க வேண்டும் என்று சொல்லி தான் அவங்க விரும்பினாங்களே தவிர, அவர் கொல்லப்பட வேண்டும் என்று சொல்லி சொல்கிற அந்த விஷயமும் அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியல. நீங்களும் நானும் அந்த இடத்துல இருந்திருந்தால் ஒருவேளை அப்படி தான்
பண்ணியிருந்திருப்போம். ஆனால் இந்த வசனத்தை பார்க்கும்போது நம்ம மனிதர்களுடைய சிந்தனைகளை அவருடைய நடத்தையை நம்ம இங்கே ஒரு ஒரு சின்ன ஸ்னாப்ஷாட் நம்ம பார்க்க முடிகிறது. சரி, 33 அவர் கப்பர்நவமுக்கு வந்து வீட்டிலே இருக்கும்பொழுது என்று சொல்லியிருக்குது. கப்பர்நவம் வந்து கலிலேயில் தான் இருக்குது, இன்னும் கலிலேயில் தான் இருக்கிறாங்க, புறப்பட்டுட்டு இருக்கிறாங்க. தே ஜேர்னிங், தே கோயிங் டு ஜேர்னி டுவர்ட்ஸ் ஜெருசலம் ஆர் ஜுடேயா. யூதேயா கீழே இருக்குது, யூதேயாலேருந்து புறப்பட அவங்க பிரயாணம் மேற்கொண்டுகிட்டு இருக்காங்க, தொடங்கியிருக்கிறாங்க. இப்போ இங்கே கப்பர்நவம்னு இருக்கார். கப்பர்நவம் என்பது இன்னொரு இடம் கலிலேயாவில். என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து நாசரேத்திலே வளர்ந்தார். கலிலேயாவிலே நாசரேத் இருக்குது, நாசரேத்தில் தான் வளர்ந்தார். அதனால தான் நசரேனாகிய இயேசு கிறிஸ்து என்று சொல்லி சொல்லப்படுகிறதை நாம் அறிந்திருக்கிறோம். இந்த நாசரேத்திலிருந்து ஒரு நாள் பயணம் போனான், ஒரு நாள் பயணம் நடைபாதையாக நம்ம நடந்து போனோன்னா அது வந்து கப்பர்நவம் இருக்குது. அப்போ ஒரு நாள் பயண தூரத்தில் அவர்கள் இருந்தார்கள். ஒரு நாள் பயணம் என்று சொல்லும்போது இவங்க ஒரு பகல் பயணம் என்று சொல்லி தான் அவங்க கணக்கில் கொள்வாங்க. அப்போ கிட்டத்தட்ட ஒரு 12 மணி நேரம் நடப்பாங்களா இருக்கும். ஒரு பகல் முழுவதும் நடக்கக்கூடிய ஒரு ஒரு தூரத்தில் கப்பர்நவம் இருந்தது. இப்போ இங்கே வேத அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், கப்பர்நவமில் அவர் தங்கியிருந்து நிறைய காரியங்களை செய்தார் என்று சொல்லி சொல்கிறாங்க. தங்கியிருந்து என்று சொல்லும் பொழுது எங்கெல்லாம் இடம் கிடைக்குதோ அங்கே தங்கினாங்க. இஸ் பிளேஸ் ஆஃப் ஆப்ரேஷன் வாஸ் இன் கப்பர்நவம். அங்கிருந்து அவர் வந்து நிறைய செயல்களை செய்து கொண்டிருந்தார். இருந்தும் போயும் வந்தும் போயும் வந்தும் அப்படி இருந்தார். ஸோ அப்போ இட் வாஸ் ஆஸ் இஃப் லைக் ஒரு ஹெட் குவார்ட்டர்ஸ் மாதிரி இருந்தது. ஆனால் அவருக்கு குவார்ட்டர்ஸ் இல்லை, அவருக்கு தங்கிறதுக்கு நிரந்தரமான இதே இல்லை, வீடே இல்லை. அவர் சொன்னார், என்னை பின்பற்றி வர்றீங்களா, நரிகளுக்கும் பறவைகளுக்கும் நரிகளுக்கெல்லாம் கூட என்ன இருக்கும், வீடு இருக்கும், ஆனால் மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்க இடமில்லை என்று சொல்லி சொன்னார். சில செழிப்பு பிரசங்கியார்கள் எல்லாம் சொல்லக்கூடும் இல்லையா, இயேசு கிறிஸ்து ரொம்ப செல்வந்தார் என்று சொல்லி, அவர் ஐஸ்வர்யமானாக இருந்தார் என்று சொல்லி சிலர் சொல்கிறாங்க. அது கிடையாது, அது இங்கே தெரிஞ்சுக்க முடியுது. அப்போ இங்கே அவர் வீட்டிலே இருக்கும்பொழுது என்று சொல்லும்பொழுது அது அவருடைய வீடல்ல, அவருக்கு சொந்தமாக எந்த ஒரு வீடும் இருக்கலை. அவர் யார் அவரை வரவேற்றார்களோ அவங்களுடைய வீட்டில் அவர் என்ன பண்ணார், தங்கினார். இப்போ வந்து வீட்டிலே இருக்கும்பொழுது என்று சொல்லும்பொழுது ஒருவேளை இது மார்க்கினுடைய வீடா தெரியல, அதனால தான் ஏன் வீடுன்னு சொல்ல மாதிரி ஸ்ட்ரைட்டாக என்ன சொல்கிறார், வீடு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஒருவேளை இருக்கலாம், நமக்கு தெரியல. அவர் கப்பர்நவமுக்கு வந்து வீட்டில் இருக்கும் பொழுது வீட்டில் இருக்கிறார், வீட்டில் இருக்கிறாருன்னு சொன்னால் தனியாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கிறாருன்ட்டு இல்லை, தலைவருக்கு டயர்டாக இருக்கு, கொஞ்சம் எல்லாம் ரிலாக்ஸாக எல்லாம் விட்டுருங்க அப்படின்னு சொல்லி இல்லை, அவர் சுற்றி சிஷியர்கள் இருக்கிறாங்க. 33 அவர் கப்பர்நவமுக்கு வந்து வீட்டில் இருக்கும் பொழுது அவர்களை நோக்கி, அவர்களை நோக்கி, சிஷியர்களை நோக்கி, நீங்கள் வழியில் எதை குறித்து உங்களுக்குள்ளே தர்க்கம் பண்ணினீர்கள் என்று கேட்டார். இங்கே ஒரு சம்பாஷணை கொடுத்த விவரம் வருது. அப்போ வழியில் வரும்போது சண்டை நடந்திருக்குது, ஏதோ அவங்களுக்குள்ளே கச்சமச்சா கச்சமச்சா பேசிகிட்டு இருக்காங்க. இயேசு கிறிஸ்து முன்னாடி நடந்திருக்கலாம், இல்லை பின்னாடி நடந்து வந்திருக்கலாம், ஏதோ பேசிக்கிட்டாங்க. ஆனால் இவர்கிட்ட என்ன பண்ணல, ஒன்றும் டிஸ்கஸ் பண்ணலை. அவருக்கு தெரியும், தெரிஞ்சாலும் அவர் என்ன செய்கிறார், அவர் கேட்கிறார், நீங்கள் வழியில் எதை குறித்து உங்களுக்குள்ளே தர்க்கம் பண்ணினீர்கள் என்று கேட்டார். ஹி ஆல்வேஸ் வாண்டட் டு நோ. தன்னோடு இருக்கிறவர்களை குறித்து, அவருடைய கரிசனைகளை குறித்து அவர் மிகவும் ஒரு ஒரு நோக்கமுள்ளவராய் அவர் இருந்தார் என்று கேட்டார். அதற்கு அவர்கள் பேசாமல் இருந்தார்கள், அவங்க ஒன்றும் பேசிக்கல. அவங்களுக்கு தெரியும் என்ன சண்டை போட்டோன்னு சொல்லி. என்ன சண்டை போட்டாங்க, ஏனெனில் அவர்கள் தங்களுக்குள்ளே எவன் பெரியவன் என்று வழியிலே தர்க்கம் பண்ணினார்கள். இப்போ அவங்க தர்க்கம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, என்ன தர்க்கம் பண்ணாங்க, நீ பெருசா நான் பெருசா, இல்லை அவன் தான் பெருசா, இயேசு கிறிஸ்து யார்கிட்ட ரொம்ப முக்கியமாக இருக்கிறாரு, யார்கிட்ட ரொம்ப செல்லம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க, யார் பெரியவன். நவ் தேர் இஸ் அ ஃபைட், அவங்களுக்குள்ள ஒரு ஆர்கியூமெண்ட் வருது. இவர் இன்னும் அவங்க என்ன பண்ணுறாங்க, இவர் கொல்லப்படுவார் என்பதை அவங்க இன்னும் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனால அவங்க என்ன யோசிக்கிறாங்க, இவர் பெரியவர், அதிகாரத்துக்குள்ளே வருவார், அப்போ எனக்கு என்ன ஒரு பதவி கிடைக்க போகுது, அப்போ நான் பெரியவனாக இருப்பேனா, நான் மந்திரியாக இருப்பேனா, நான் எந்த இடத்துக்கு எந்த தொகுதியில் எனக்கு சீட்டு கிடைக்கும், எம்பி சீட்டு கிடைக்குமா, எம்எல்ஏ சீட்டு கிடைக்குமா,
இந்த மாதிரியான ஒரு தர்க்கம் இருந்திருக்கலாம். இல்லாவிட்டாலும் இந்த 12 பேரும் ஒன்று தானா அப்படின்ற கேள்வி அவருக்குள்ளே வந்திருக்கலாம். ஏன்னா சில நேரங்களிலே அவர் ஒரு சிலரை மாத்திரம் தனியாக கூட்டிகிட்டு போகிறார், இது எப்படி என்று சொல்லி அவர்களுக்குள்ளே தர்க்கம் வந்திருக்கலாம். இந்த அவர்களுக்குள்ளே என்று சொல்லி சொல்லும்போது ஒருத்தருமே பேசலை அப்படின்னு சொன்னால், இதில் பேதுருவும் இருந்திருக்கலாம், யோவான் இருந்திருக்கலாம், யாக்கோப் இருந்திருக்கலாம், இவங்க எல்லோரும் இருந்திருக்கிறாங்க. இப்போ அவங்களுக்குள்ளே தர்க்கம் வந்திருக்கிறது. அவங்க தர்க்கம் பண்ணும்போது அது எவ்வளோ அசிங்கமாக இருக்குன்னு அவங்களுக்கு தோணலை. ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன தர்க்கம் பண்ணீங்கன்னு கேட்டோன்னே அதை சொல்லலான்னு நினைக்கும் போதே அவங்களுக்கு ஒரு வேலை கூசி இருக்கும், ஐயே நம்ம இவருக்கு முன்னாடி எப்படி சொல்கிறது என்று சொல்லி. நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற குழப்பங்களை நாம் என்ன செய்ய வேண்டும், இயேசு கிறிஸ்து இடத்துல கொண்டு போக வேண்டும். கொண்டு போகும் பொழுது தான் அது எவ்வளவு குழம்பி இருக்கிறோம் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள முடியும். அவரிடத்துல குழப்பமே கிடையாது. என்ன சொல்லி, டேக் அவர் கன்ஃபியூஷன்ஸ் அவர் ப்ராப்ளம்ஸ் டு காட். அவரிடத்துல கொண்டு போகும் பொழுது தான் நம்ம நினைவுகள் எவ்வளவு நல்ல நினைவுகள் அல்லது அது மோசமான நினைவுகள் என்பதை தரம் பிரித்து நம்ம பார்க்க முடியும். அப்போ கிறிஸ்துவனுடைய பரிசுத்தத்துக்கு நேராய் நாம் பார்த்து அறிந்து கொள்ள முடியும். இப்போ இங்கே அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒன்றுமே பேசாமல் இருந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு அவங்களுடைய தர்க்கத்தினுடைய தரம் புரிஞ்சிருச்சு. ஓ, நம்ம கொஞ்சம் அசிங்கமாக அடிச்சுக்கிட்டோமோன்னு சொல்லி யோசிச்சுருந்துருக்கலாம். இல்லாவிட்டால் இவர் என்ன சொல்லுவாரோன்ற ஒரு பயத்தில் அவங்க என்ன பண்ணாங்க, பேசாமல் இருந்தாங்க, அவர்கிட்ட பேசலை. 35வது வசனம், அப்பொழுது அவர் உட்கார்ந்து 12 வரையும் அழைத்து, ஒருவேளை தேவரால் ஸ்கேட்டர்டா அங்கங்கே வெவ்வேறு பக்கம் உட்கார்ந்துட்டு இருந்திருப்பாங்க, இருக்கும் அழைத்து, எவனாகிலும் முதல்வனாக இருக்க விரும்பினார். இங்கே நம்ம என்ன பார்க்கணும், ஒரு போதனை. 33-34 என்னது, ஒரு நிகழ்வு, அந்த நிகழ்வை குறித்த ஒரு விவரம். அந்த வீட்டுக்கு போனாங்க, அவர் இருந்தார், சீஷர்களை பார்த்தார், வழியில் என்ன பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னு கேட்டார் அப்படின்ற ஒரு விவரம் அங்கே இருக்குது. அதன் பின்பாக ஒரு போதனை. நம்ம 9வது அதிகாரம் 23வது வசனத்தில் ஒரு பார்த்தோம் இல்லையா, ஒரு இயேசு அவனை நோக்கி விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார் என்று சொல்லி ஒரு தனி வசனம் எவ்வளவு ஒரு போதனையாக இருக்குது இல்லையா. கோல்டு நக்கெட்ஸ் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷில் சொல்லுவாங்க, அது ஒரு தங்க கட்டி மாதிரி அந்த இடத்துல தனியாக ஒரு போதனை நிற்கிறத நம்ம பார்க்குறோம். அந்த வசனம் தனித்தே என்ன பண்ண முடியும், பெரிய ஒரு சத்தியத்தை நமக்கு போதிக்க முடியும். அதே போல் இங்கே 9வது அதிகாரம் 35வது வசனத்தில் அவர் இன்னொரு பெரிய ஒரு சத்தியத்தை சொல்கிறார். அது என்ன சத்தியம், அப்பொழுது அவர் உட்கார்ந்து 12 வரையும் அழைத்து, சீஷர்களை அழைத்து, நல்லா கேட்டுக்கோங்க, அதாவது அவர்களிடத்தை அவரிடத்துல சொல்கிறார், எவனாகிலும், எல்லாரும் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி தான் எல்லாத்தையும் கூப்பிடுறார், யாரும் விட்டு போயிடக்கூடாது. எவன் பெரியவன் எவன் சின்னவன் சண்டை போட்டானோ எல்லாத்தையும் கூப்பிடுறார். எல்லாத்தையும் கூப்பிட்டு எவனாகிலும் அப்படின்னு சொன்னால் எல்லாத்துக்குமே பெரியவனாக இருந்திருக்கணும்னு சொல்லி ஒரு விருப்பம் இருந்திருக்குது. யாருமே சின்னவனாக, நான் சின்னவனாக இருந்துக்கேன், நீவனே பெரியவனாக இருந்துக்கும்னு யாருமே அன்னைக்கு பேசலை. பேசியிருந்தாங்கன்னா அவங்க தர்க்கமே அங்கே வந்திருக்காரு இல்லையா. அப்பொழுது அவர் உட்கார்ந்து 12 வரையும் அழைத்து, எவனாகிலும் முதல்வனாக இருக்க விரும்பினால், எவனாகிலும் முதல்வனாக இருக்க விரும்பினால் அவன் எல்லோருக்கும் கடையானவனும் எல்லோருக்கும் ஊழியக்காரனுமாக இருக்க கடவன் என்று சொல்லியிருக்கு. அவர் என்ன சொன்னார், இஃப் யூ வாண்ட் டு பி த ஃபர்ஸ்ட் யூ ஹாவ் டு பி த லாஸ்ட். அகெயின் இங்கே ஒரு பாரடாக்ஸ் நம்ம பார்க்குறோம். பாரடாக்ஸ் பார்த்தோம் இல்லை, பாரடாக்ஸ் ஒரு முரண்பாட்டான ஒரு கருத்து. அது என்ன கருத்து, நம்ம 8வது அதிகாரம் 34வது வசனத்தில் ஒரு பாரடாக்ஸ் பார்த்தோம். 35வது வசனத்தில், தன் ஜீவனை இழந்து போகிறன்னு அதை ரட்சித்துக் கொள்வான். ஜீவனை இழந்து போய்விட்டேன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் அதை என்ன பண்ணுவீங்க, மீட்டுக்கொள்வீங்க, உங்களுக்கு உங்களுக்கு சொந்தமாகும். இழந்து போனால் சொந்தமாகும், முரண்பாடு இல்லையா, முரண்பாட வார்த்தைகள். ஆனால் அதில் என்ன இருக்குது, சத்தியம். நேரடியாக பார்க்கும்போது முரண்பாடாக தோன்றுக்கிறது, ஆனால் அதில் என்ன இருக்குது, பெரிய சத்தியம் இருக்குது. அதே போல் இங்கே அவர் சொல்கிற முதல்வனாக இருக்கேன்னு சொன்னால் நீ என்ன பண்ணேன், கடைசியில் போ. ரேஷன் கடையில் நிற்கும் போது இதை அவர் சொல்லியிருந்திருக்கணும் இல்லையா. எவ்வளோ நேரம் வெயிலில் முன்னாடி போகிறது தான் ட்ரை பண்ணிகிட்ருக்குறோம், இவர் என்ன சொல்கிறார், முதல்வனாக இருக்கணும்னு நினச்சா நீ என்ன பண்ண, கடைசியில் இருக்குன்னு சொல்லி சொல்கிறார். சரி, ரேஷன் கடை கான்டெக்ஸ்டில் அவர் சொல்லலை, அவர் சொல்லுகிறார், நீங்களாம் விரும்புகிறீங்க தலைவனாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்கள், ஒரு நல்ல பொசிஷனில் ஒரு அதிகாரத்தில் இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறீர்கள். அதிகாரத்தில் இருக்கிறவன் அதிகாரம் இல்லாதவனாக இருக்க கடவன்.
அதாவது அதிகாரம் இல்லாமல் அதிகாரத்துக்கு கீழாக இருக்க கற்றுக்கொள்ள கடவன் என்று சொல்லி சொல்லுகிறார். இஃப் யூ வாண்ட் டு பி த ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு பி த லாஸ்ட். இதில் அதிகமாக அர்த்தம் பொதிந்திருக்கிற ஒரு போதனையாக இருக்கிறது. இஃப் யூ வாண்ட் டு பி த ஓனர் யூ ஹேவ் டு பி அ சர்வெண்ட். நீங்கள் எல்லா வெற்றி கதைகள் நம்ம கேட்டிருக்கிறோம் இல்லையா, நிறைய தொழிலதிபர்கள் டாட்டா இந்த மாதிரி நிறைய பெரிய பெரிய ஆட்களினுடைய அன்னபூர்ணா ஓனராக இருக்கட்டும் எல்லாருடைய கதைகள் சொல்கிறாங்க இல்லையா. சொல்லும்போது நம்ம என்ன பார்க்குறோம், இட்ஸ் ஆல் தே ஆல் ஹாவ் ஹம்பிள் பிகினிங்ஸ். ரொம்ப தாழ்மையான ஒரு தொடக்கம் அவர்களிலே காணப்படுகிறது. அப்போது எல்லாருமே என்ன செய்கிறாங்க, தாழ்மையான ஒரு இடத்துல இருந்து தான் தொடங்குறாங்க. தாழ்மையாலேருந்து தொடங்குவது தான் நல்லது. ஏனென்றால் வேலை செய்வது என்ன என்று சொல்லி அறிந்து கொண்டால்தான் அடுத்தவனுக்கு வேலை கொடுக்கும் பொழுது அது என்ன என்று சொல்லி ஒரு முதலாளியாக இருந்து அதிகாரத்தில் இருக்கிறவர்களாக இருந்து அவரால் புரிந்து கொள்ள முடியும். சரியான ஒரு நிர்வாகத்தை அவர்கள் செய்ய முடியும். இங்கே தான் அவர் நிறைய பிரின்சிபல்ஸ் இருக்குது. இப்போ எம்பிஏ பிரின்சிபல்ஸ் எல்லாம் இதில் தான் இருக்குது. அவர் சொல்கிறார் இல்லையா, எவனாவது முதல்வனாக இருக்க விரும்ப யாருக்காவது ப்ரொமோஷன் வேணும்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், நிறைய வேலை செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். வேலை செய்யாமல் இருக்கிறதுக்காக தானே ப்ரொமோஷனுக்கே போகிறோம், நிறைய காசு வரணும் தானே பண்ணுறோம். அப்படின்னா இப்போ இருக்கிற இடத்துலேருந்து என்ன பண்ணு, நீ நிறைய வேலை செய்யு. பி த ஃபர்ஸ்ட் பி த லாஸ்ட். இஃப் யூ வாண்ட் பி த ஃபர்ஸ்ட் பி த லாஸ்ட். அப்போ என்ன சொல்கிறார், நீ உன்னை உயர்த்தி கொள்ள விரும்பினா என்று சொன்னால் என்ன பண்ணும், நீ உன்னை தாழ்த்தி கொள்ள வேண்டும். தாழ்த்துகிறவனவனும் உயர்த்தப்படுவான். அப்போ நீ என்ன ஆகணும்னு நினைக்கிறையோ அதில் இருக்கிற அந்த அதிகாரத்தில் இருக்கிற அந்த உயர்வை குறித்து யோசிக்காமல் என்ன செய்ய, நீ இப்போ அதிகாரம் இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த தாழ்வில் நீ கடந்து செல் என்று சொல்லி சொல்கிறார். தாழ்மையில் கடந்து செல்லாமல் உயர்வுக்குள்ளாக போக முடியவே முடியாது. தட்ஸ் அ வெரி ஃபிசிக்கல் பிரின்சிபல் இல்லையா. கீழே இருந்தால் தான் மேலே போக முடியும். மேலே இருந்துட்டு நான் மேலே போகணும் மேலே போகணும்னு யாரோ சொல்லுவாங்களா, இல்லை கீழே இருந்து தான் மேலே போக முடியும். இப்போ என்ன சொல்கிறது, கீழே இருந்தால் தான் நீங்கள் மேலே, யூ ஹேவ் டு ஸ்டார்ட் ஃப்ரம் த பிகினிங் விச் இஸ் த லாஸ்ட். கடைசியிலிருந்து தான் நீங்கள் என்ன பண்ணணும், ஆரம்பிக்கணும். எதுக்காக இதை அவர்கிட்ட சொல்கிறாங்க, 12 பேர் என்று சொல்லி சொல்கிறாங்கன்னு அவர் சொல்கிறார். நீ இங்கே நான் உருவாக்க போகிற ஒரு கூட்டத்தில் உயர்வும் இல்லை தாழ்வும் இல்லை. என்ன இல்லை, உயர்வும் இல்லை தாழ்வும் இல்லை, எல்லாருமே ஊழியக்காரர்கள். ஆனால் ஆர்கனைஸ்டு சர்ச்சஸ், அதாவது பெரிய ஒரு ஆர்கனைஸ்டுக்கு தமிழில் என்ன சொல்கிறது, கட்டமைப்புள்ள சபைகள் உண்டு. அவைகளில் என்ன உண்டு, பிஷப், அப்புறம் மாடரேட்டர், அதுக்கப்புறம் ஒரு ஆள், அப்புறம் ஒரு போர்டு சினாடு இந்த மாதிரிலாம் இருக்கும். அதுக்கப்புறம் என்ன வருது, ரெவரண்ட் இருப்பார். அதுக்கப்புறம் இது சொல்லி ஒரு அடுக்கு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். பிஷப் அப்படின்னு சொல்கிறவர் வந்து அவர் தான் வந்து ஊழியம் செய்ய வேண்டும். பிஷப்னு சொன்னாலே மெய்ப்பன் என்று சொல்லி அர்த்தம். ஆனால் அந்த மெய்ப்பன் என்ன செய்கிறார், அந்த கோல் இல்லாமல் வெளியே வரமாட்டார். அவரை நீங்கள் பார்க்கணுன்னா ரொம்ப கஷ்டம். அப்படி ஆயிடுச்சு. அப்போ இங்கே அவர் என்ன சொன்னார், முதல்வனாக இருக்க விரும்புனீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும், கடையானவனாம் எல்லாருக்கும் ஊழிய காரணமாக இருக்க கடவன் என்று சொல்லி சொல்கிறார். எல்லாத்துக்கும் நீங்கள் என்ன பண்ணணும், இஃப் யூ வாண்ட் டு பி தி ஃபர்ஸ்ட் அமங் தி 12 யூ ஹாவ் டு சர்வ் ஆல் த ரெஸ்ட் ஆஃப் த 11 பீப்புள். நீங்கள் அந்த 12 பேர் யாரோ ஒருத்தர் ஃபஸ்ட்டு வரணும்னு நினைக்கிறீங்க இல்லையா, நீங்கள் என்ன பண்ணணும், 11 பேர்த்துக்கும் வேலை செய்யணும். அப்போ அந்த ஊழியம் என்பது தான் என்னவாக இருக்குது, அங்கே முக்கியமாக இருக்குது. அப்போ என்ன சொல்கிறது, எல்லாருமே எல்லாத்துக்கும் என்ன செய்ய வேண்டும், ஊழியம் செய்ய வேண்டும் என்றால் எல்லாருமே பெரியவர்களாக வேண்டும், முதன்மையானவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார்கள் இல்லையா. கொஞ்சம் நான் சாப்பிட்டுக்கிறேன், பாயசம் கொண்டு வந்து வச்சுருக்குறாங்க. ராஜன் பதர் வீட்டுக்கு வந்தீங்கன்னா கூட இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் கிடைக்கும், நீங்கள் கொண்டாங்க. அப்போ என்ன செய்கிறார், எல்லாருக்கும் ஊழியம் செய்ய கடவன் என்று சொல்லி சொல்கிறார். ஏன்னாக்கா யாருக்குமே ஊழியம் செய்வது விருப்பம் இல்லை, எல்லாம் மேலே நின்று ஊழியம் பெறுகிறவர்களாக இருக்க தான் அவங்க விரும்புகிறாங்க. பின்னாடி அவர் சொல்ல போகிறார், நான் ஊழியம் கொல்ல வராமல் ஊழியம் செய்ய நான் வந்தேன் என்று சொல்லி சொல்கிறார். அதே மாதிரி சீஷர்களும் இருக்கணும் என்று சொல்லி அவர் விரும்புகிறார். இந்த 12 சீஷர்களும் பின்னாடி சபையை உருவாக்கப் போகிறவர்கள். இவர்கள் எல்லாருமே எல்லாத்துக்கும் ஊழியம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். அங்கே என்ன இல்லை, ஏற்றத்தாழ்வு இல்லாத ஒரு சமுதாயத்தை அவர் உருவாக்கப் போகிறார். அதே தான் அவர் இங்கே சுட்டிக்காட்டு. அதனுடைய முக்கியமான கொள்கை என்ன,
சமத்துவம். இந்த சமத்துவத்தில் என்ன இல்லை, உயர்வு இல்லை, தாழ்வு இல்லை, நீ தான் எனக்கு வேலை செய்யணும், நான் என்ன உனக்கு வேலை செய்கிறது என்ற பேச்சுக்கு அங்கே இடம் இல்லை. இப்போ இதை நம்ம இடத்துல அவர் சொல்லுகிறார், அவர் சீஷர்களிடத்துல சொன்னார். சீஷர்கள் வந்து பேதுரு வந்து மார்க் கிட்ட சொன்னார், மார்க் அதை எழுதினார், அதை ஆதி அப்போஸ்தல சபையில் இருந்த ஜனங்க படித்தாங்க, இன்றைக்கி நம்ம படிக்கிறோம். நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது அதை யோசிக்கணும், அவங்க எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும், நம்ம புரிஞ்சுக்கிட்டால் தான் நம்ம செயல்பட முடியும் இல்லையா. இப்போ நான் முதல்வனாக இருக்க விரும்புகிறேன், எதில் நான் முதல்வனாக இருக்க விரும்பினேன்னு சொல்லி நான் முதல்ல பார்க்கணும். அதில் கடைசி கடையானவனாக யார் இருக்கிறாங்கன்னு பார்க்கணும். அப்போ நான் அவர்களாய் நான் மாற வேண்டும். அவர்கள் மற்றவங்களுக்கு கூலி செய்கிறாங்களோ இல்லையோ நான் என்ன செய்ய வேண்டும், எல்லாருக்கும் மொழியும் செய்ய வேண்டும். இப்போ ஐ ஷுட் ஒர்க் லைக் த பர்சன் விஸ் இட் த லாஸ்ட். இப்போ அப்போ என்ன ஆகுதுன்னா, எல்லாருமே எல்லாருக்கும் ஊழியர் செய்துக்கிறாங்க. த ஃபர்ஸ்ட் பிகம்ஸ் த லாஸ்ட் அண்ட் பிகாஸ் ஆஃப் தட் லாஸ்ட் பிகம்ஸ் ஃபர்ஸ்ட். ஸோ இந்த முரண்பாட்டிலே ஒரு பெரிய சத்தியத்தை அவர் வைக்கிறார். நீங்களாம் உயர்த்தப்பட போகிறீங்க ஒரு நாள், இன் இட்டர்னிட்டி எவ்ரிவன் இஸ் ரைஸ்ட் அப், எவ்ரிவன் இஸ் க்ளோரிஃபைட், எல்லாருமே நித்தியத்திலே மகிமைப்படுத்தப்பட போகிறோம். ஆனால் நம்ம என்ன செய்ய வேண்டும், ஊழியம் செய்ய வேண்டும். ஊழியக்காரன் என்று சொல்வது நம்ம வந்து இப்போ நம்ம மினிஸ்ட்ரின்னு போர்டு போட்டு வச்சுருக்கவங்க தான் ஊழியக்காரர்கள் என்று சொல்லி நம்ம நினைக்கிறோம். இல்லாட்டி அங்கி போட்டுருக்கணும், ஒரு சில விதமான ட்ரெஸ்ஸு காஸ்டியூம்ஸ் இருக்கணும் என்று சொல்லி நம்ம விரும்புகிறோம். அப்படி இல்லை, எல்லாருமே திஸ் இஸ் ஃபார் எவ்ரிபடி. எல்லோரும் என்ன செய்ய வேண்டும், ஊழியம் செய்ய வேண்டும். ஊழியம் என்று சொன்னால் என்ன அர்த்தம், சேவை செய்ய வேண்டும். வி ஷுட் ஒர்க் அண்டர் அதர்ஸ், வி ஷுட் லேர்ன் டு ஒர்க் அண்டர் அதர்ஸ். மற்றவர்கள் கீழே நாம் வேலை செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும், வேலை செய்ய வேண்டும், எல்லா நேரத்துலையுமே வேலை செய்ய வேண்டும். அதுதான் அவர் அங்கே சொல்லுகிறார். அப்போது ஊழியக்கார எஜமான், ஊழியக்கார எஜமானாகிய இயேசு கிறிஸ்து எஜமானாக இருக்க விரும்புகிறவர்களை பார்த்து நீ ஊழியம் செய்ய என்று சொல்லி சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து தான் எஜமான், ஈஸ் தி ஓனர் ஆஃப் எவ்ரி திங். அவர் என்ன செய்கிறார், நான் உங்களுக்கெல்லாம், நான் ஐ ஆம் த ஃபர்ஸ்ட், ஐ ஆம் தி ஆல்ஃபா, பட் ஐ ஹவ் பிகம் த லாஸ்ட் ஃபார் யூ. மனிதர்களாகிய உங்களுக்கு நான் என்ன செய்ய வந்திருக்கேன், ஊழியம் செய்ய வந்திருக்கேன், நீங்களும் என்ன பண்ணுங்கள், எல்லோரும் ஊழியம் செய்கிறவர்களாய் இருக்க கடவன் என்று சொல்லிட்டு அவர் என்ன செய்கிறார், ஹீஸ் மேக்கிங் அ பாயிண்ட் அண்ட் ஹீ வாண்ட்ஸ் டு இல்லஸ்ட்ரேட் தட். அந்த ஒரு 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 சத்தியத்தை கூறிவிட்டு அந்த சத்தியம் விளங்காமல் இருக்கு இல்லையா, முரண்பாடாக இருக்கிறதுனாலே அதை விளக்குவதற்காக ஒரு ஒரு உவமைகளிலே அவர் கற்றுக் கொடுத்துருக்கிறார். இங்கே என்ன செய்கிறார், இஸ் எ லைவ் இல்லஸ்ட்ரேஷன். அங்கே உயிரோட்டமான ஒரு உதாரணத்தை எடுத்து அவருடைய முன்பாக நிறுத்துகிறார். அது என்ன தான் வருகிற வசனத்திலே நாம் பார்க்குறோம், 36வது வசனம். ஒரு சிறு பிள்ளையை எடுத்து என்று சொல்லி இங்கே பார்க்குறோம். அப்போ அந்த வீட்டில் சிறு பிள்ளைன்றது யார், அந்த வீட்டு ஓனருடைய பிள்ளையாக இருக்கலாம், ஏன்னா இயேசு கிறிஸ்துவுக்கு குழந்தைகள் இல்லை. மனுஷங்க கொஞ்சம் பசிக்குது. ஒரு சிறு பிள்ளையை எடுத்தப்ப அந்த வீட்டு ஓனருடைய பிள்ளையாக இருக்கலாம், அல்ல சீஷர்களுடைய யாராவதுடைய பிள்ளைகளாக கூட இருந்திருக்க முடியும். அப்போ அவங்க என்ன பண்ணுறாரு, பிள்ளையை எடுத்து என்று சொல்லி பார்க்க, அப்போ அவங்க சிறு பிள்ளையை எடுக்கு. அப்போ இயேசு கிறிஸ்து இருந்தார், சீஷர்கள் இருந்தாங்க, சிறு பிள்ளை இருந்தது என்று சொன்னால் அந்த பிள்ளையோட அம்மா அம்மாவும் இருந்திருக்க முடியும். ஏன்னா பிள்ளைகள் எப்போ அம்மா கூட தான் இருப்பாங்க, அப்பா கூட பிள்ளைகள் இருக்க மாட்டாங்க. அதுதான் எருசலேம் அந்த யூதர்களுடைய ஒரு கலாச்சாரம், ஆண்கள் பிள்ளைகளை தூக்கி கொண்டு நடக்கிறது கிடையாதுங்க, பெண்கள் தான் குழந்தைகளை வைத்து கொண்டு இருப்பார்கள். அது என்னன்னு நான் சொல்கிறேன். இப்போ என்ன செய்கிறார், அந்த வீட்டில் அப்போ இயேசு கிறிஸ்து இருந்தாருன்னு சொன்னால் சீஷர்கள் இருந்தாங்க, மற்ற பெண்கள் இருந்தாங்க, ஒரு பெண் மாத்திரம் இருந்திருக்க முடியாது, பெண்கள் இருந்தாங்க. அப்போ வழக்கம் போல் திரள் ஒன்று அந்த வீட்டை சுற்றி இருந்தது. அப்போ என்ன செய்கிற, அங்கேருந்து ஒரு சிறு குழந்தையை, ஒரு சிறு பிள்ளையை எடுத்துன்னு சொல்லியிருக்கு. சிறு பிள்ளைன்னு சொன்னால் எவ்வளோ சின்ன பிள்ளை அப்படின்னு சொன்னால், இங்கே அது இந்த கேள்வி கேட்கணும், கேள்வி கேட்டால் பைபிளே நமக்கு பதில் சொல்லும். எப்படி, சிறு பிள்ளை எவ்வளோ சிறு பிள்ளை, அந்த வசனத்தை என்ன பண்ணணும், தொடர்ந்து வாசிக்கணும். ஒரு சிறு பிள்ளையை எடுத்து, அப்போ எடுக்கக்கூடிய ஒரு சிறு பிள்ளை. அப்போன்னா தலை நின்றுக்கு, அம்மா கையிலிருந்து மற்றவங்கிட்ட வரக்கூடிய அளவுக்கு வளர்ந்த ஒரு குழந்தை.
அதை அவர்கள் நடுவில் நிறுத்தி அப்போ நிற்க வைக்கிறார் அப்படின்னு சொன்னால் அந்த நிற்கக்கூடிய ஒரு குழந்தை. அப்போ ஸோ எவ்வளோ இருக்கலாம், 2 வயசு இருக்கலாம், 3 வயசு இருக்க முடியும், அல்லது அதோட பெரிய குழந்தையாகவும் இருக்க முடியும். இந்த குழந்தை என்று சொல்லி சொல்லும் எதுக்காக அந்த குழந்தை அவர் உயிரோட்டமான ஒரு உதாரணமாக எடுத்து நிறுத்துகிறார் என்று சொல்லி பார்த்தோம் என்று சொன்னால், யூதர்கள் கலாச்சாரத்தில் இவர்கள் கடைசியானவர்கள், பிள்ளைகள் கடைசியானவர்கள், அவங்க அடிமைக்கு நிகரானவர்கள். அவர்கள் ஆண்கள் தான் உயர்ந்த இடத்துல இருந்தாங்க, அதுக்கு மேலாக மதத்தலைவர்கள், பரிசேயர்கள், சதுசேயர்கள், அது பின்பாக மற்ற தொழில் செய்கிறவர்கள், அதில் தொழில் ரீதியான உயர் மட்டங்கள் இருந்தது. அதுக்கப்புறம் இந்த மீன் பிடிக்கிறவங்களாம் ரொம்ப மட்டம், அந்த மட்டத்திலேயே அது இவங்கெல்லாம் இந்த ஆண்களெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் பின்னாடி பெண்கள் வருவாங்க. பெண்கள் வந்ததுக்கு அப்புறம் அடிமைகளும் குழந்தைகளும் வருவாங்க. அப்போ அந்த சமூக தட்டிலேயே அடிமட்டத்தில் இருக்கிறது யார், அடிமைகளும் குழந்தைகளும். குழந்தைகளுக்கு ஒரு வயசு வர்ற வரைக்கும் அவங்க அடிமைக்கு சமமாக தான், அடிமை எப்படி ட்ரீட் பண்ணுவாங்களோ இந்த வீட்டில் அதே போல் தான் இந்த பிள்ளைகளையும் ட்ரீட் பண்ணுவாங்க. அவங்களுக்கும் பெரிய இம்பார்ட்டன்ஸே கிடையாது, ஐ மீன் அதுக்காக அவங்க வந்து குழந்தைகளை வெறுத்தாங்கன்னு நான் சொல்ல வரல. ஆனாலும் அவர்களை பொருட்டாக எண்ணுவதில்லை, அவருடைய கருத்துக்களுக்கு அங்கே இடம் இல்லை. அதனாலே தானே இயேசு கிறிஸ்து எருசலேமிலே மத போதகர்களிடத்துல அவர் விவாதித்து கொண்டிருக்கும்போது அவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க, ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. ஏன்னா இவருக்கு அப்போ 12 வயசு தான் ஆயிருந்தது அவருக்கு. ஸோ இட் வாஸ் அன்எக்ஸ்பெக்டட் ஆஃப் ஹிம் அன்பிகமிங் ஆஃப் எ சைல்டு டு டாக் லைக் தேட். ஒரு குழந்தை அப்படியாய் பேசுவதும், தேவனுடைய காரியங்களை பற்றி இவ்வளவு பேசுவதும் அது வந்து கூடாத ஒரு காரியமாக இருந்தது. இயேசு கிறிஸ்து அப்படி பேசினார், அதை பார்த்து அவங்க பிரமித்து போனார். ஏன்னா இப்படி பேசக்கூடிய அளவுக்கு இந்த பையனுக்கு இருந்ததா என்று சொல்லி அறிந்து கொண்டார்கள். அப்போ இந்த சிறுப்பிள்ளை அவர் என்ன செய்கிறார், அவர் எடுக்கக்கூடிய ஒரு வயசில் இருக்க சிறுப்பிள்ளை, அதை நிறுத்துகிறார், அவர் நடுவில் நிறுத்துகிறார். இப்படிங்க அவங்க யாரும் அவங்களால மறுக்கவே முடியாது அந்த உதாரணத்தை. அவருடைய போதனையை மறுத்துட்டாங்க, இவர் வந்து மறிக்க போகிறார்ன்றது அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியல. ஆனால் அவங்களுக்கு நடுவில் நிறுத்தினும் போது இந்த பிள்ளையை நான் பார்க்கவே இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது, நிறுத்தி அதை அணைத்து கொண்டு என்று சொல்லி நம்ம பார்க்கலாம். அப்புறம் பொருட்டாக எண்ணப்படாத ஒரு நபரை அவர் என்ன செய்கிறார், கடையான லாஸ்ட், சம்படி ஹூ இஸ் லாஸ்ட், ஒரு 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 நபரை, ஒரு குழந்தையை எடுத்து அவர் என்ன செய்கிறார், அதை அணைத்து கொள்கிறார். அப்போ எவ்வளவு அன்புள்ளவராக இயேசு கிறிஸ்து இருக்கிறார் என்பதை நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா. நம்ம வேற ஒரு இடத்துலையும் கூட பார்த்துருக்கோம், சிறு பிள்ளைகளை என்னிடத்துல வரவிடுங்கள்னு சொல்லி சொல்கிறார். இந்த பிள்ளையை போல் நீங்கள் மாறாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று சொல்லியும் கூட அவர் சொல்லுகிறார். இப்போ இங்கே நம்ம என்ன பார்க்குறோம், அவர் நிறுத்தி அதை அணைத்து கொள்கிறார். அப்போ என்ன சொல்கிறார், இஸ் எலிவேட்டிங் த சைல்டு டு ஹிஸ் ஓன் ஸ்டேச்சர். தன்னுடைய நிலைமைக்கு அவர் என்ன செய்கிறார், நிகராக அவர் என்ன செய்கிறார், அந்த பிள்ளையை ஏற்றுக்கொள்கிறார். இப்போ இங்கே நம்ம கொஞ்சம் கற்பனையில் நம்ம பார்த்தோம் என்று சொன்னால், எல்லாம் இருக்கிறாங்க, 12 பேர்த்தையும் கூப்பிட்ருக்கிறாரு, சொல்லியிருக்கிறாரு, சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, அந்த குழந்தையை தூக்கி நடுவில் நிறுத்துகிறார் என்று சொல்லும்போது அவர் என்ன செய்ய முடியும், நிறுத்திட்டு அவர் என்ன செய்கிறார், அந்த குழந்தையை அணைத்து கொள்கிறார். அணைத்து கொள்கிறார் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து நின்று கொண்டு அந்த குழந்தையை அணைத்து கொள்ள முடியாது. இந்த குழந்தை இங்கே இருக்கு, இயேசு கிறிஸ்து இங்கே இருக்கு, அவர் என்ன செய்கிறார், தரையில் அமர்ந்து அந்த குழந்தையை அவர் என்ன செய்கிறார், அணைத்து கொண்டு எல்லாத்தையும் பார்த்து அவர் பேசுகிறார். அப்போ இயேசு கிறிஸ்து இஸ் ஹவ் குட் அ டீச்சர் ஹி இஸ். அவர் எவ்வளவு நல்ல ஒரு போதகராக, ஒரு உயிரோட்டமான உதாரணத்தை வைத்து கொண்டு அந்த உதாரணத்தோடு அது அந்த த ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட்டை வந்து சரிசமமாக்குவதற்காக அவர் இறங்கி வருகிறதையும் நம்ம பார்க்குறோம். இப்போ இங்கே அவர் என்ன செய்கிறார், அணைத்து கொள்கிறார். அணைத்து கொள்ளும்போது வி சீ ப்ராப்பர் த ரைட் லவ், சரியான ஒரு அன்பு அங்கே இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இது எப்படி அவர் எடுத்துக்கலன்னு சொன்னால், இப்படி நம்ம எடுத்துக்கூடாது. அவர் என்ன பண்ணலன்னா, ஏ குட்டி இங்கே வா, இங்கே நில்லு அப்படின்னு சொல்லி இப்படி பிடிச்சிக்கிட்டார் அப்படின்னு சொன்னால், நான் பெரிய ஆள் இருந்தாலும் இந்த வா அப்படின்னு சொல்லி பிடிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிற அந்த கான்டிசெண்டிங் லவ், அதாவது நான் பயங்கரம், நீ குட்டி தான், இருந்தாலும் பார்த்தியா நான் உன்னை வச்சுக்கிறேன் பார்த்தியா அப்படின்ற மாதிரி தன்னை உயர்த்தி கொள்வதற்காக குழந்தையை தூக்கி அணைத்து கொள்ளவில்லை அவர்.
ஹி லைக்டு அப்படின்னா நிறுத்தி வச்சுட்டு பேசாம இங்க பாருங்க இந்த குழந்தைய பாருங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருந்திருக்கலாம். நின்றுகிட்டே அவர் பேசியிருந்திருக்கலாம். அவர் என்ன செய்கிறார், அந்த குழந்தையோடு ஒன்றிணைத்து சேர்த்து அவர் என்ன பண்ணுறதை அணைத்து கொள்கிறார். ஒன்று நல்லா கவனிக்கணும், அவர் அந்த குழந்தையை தனக்கு மேலாக காட்டிக்கொள்ளவில்லை. தமிழ்நாட்டில் ஒரு பண்பு இருக்குது, சொல்லுவாங்க குழந்தையும் தெய்வமும் ஒன்று. கிராமத்தில் போனீங்கன்னா குழந்தைகளை என்னென்னு கூப்பிடுவாங்க, சாமி இங்கே வா சாமி, என்ன சாமி வேணும் அப்படின்னு தான் கேட்பாங்க. அதில் கொஞ்சம் ஒரு தவறான ஒரு கருத்து இருக்குது. அவங்க வந்து ரொம்ப இன்னசென்ட்டாக சொல்கிறாங்க, தட்ஸ் ஓகே. ஆனால் எனக்கு இது ஒரு ஒப்புதல் இல்லாத ஒரு விஷயம் இருக்குது. நம்ம நகரங்களிலே புதுசாக இருக்கிற ட்ரெண்ட் என்னன்னு சொன்னால், குழந்தையை பார்த்து இங்கே வாங்க சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவது என்பது ஐ டோன்ட் சி, எனக்கு அது ஒப்புதல் இல்லை. வேதத்தில் தான் நம்ம பார்க்கணும், வி ஷுட் ட்ரீட் சில்ட்ரன், வி ஷுட் நாட் அவங்கள ஒதுக்கக்கூடாது, அவளை என்ன செய்ய வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர்களை நபர்களாக, குழந்தைகளாக அவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இப்போ இங்கே அவர் சொல்கிறார், குழந்தையாக இருக்கிறவங்கள நீங்கள்லாம் ஏற்றுக்கொள்ளவே இல்லை, நான் என்ன செய்கிறேன், அவர்களுக்கு ஒரு முதன்மையான இடத்தை கொடுத்து அவங்கள ஒரு எக்ஸாம்பிளாக வச்சு அவர்களை என்ன செய்கிறேன், அணைத்து கொள்கிறேன், அவளை நான் நேசிக்கிறேன். அணைத்து கொண்டு அவர் என்ன சொல்கிறார் பாருங்கள், அந்த சத்தியத்தை அவர் விரிவாக்குகிறார். அவர் சொல்கிறார், இப்படிப்பட்ட சிறு பிள்ளைகளில் ஒன்றை என் நாமத்தினாலே ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான். அப்போ உங்கள் ஊழியம் எப்படிப்பட்டதாக இருக்கணும், ஏற்றுக்கொள்ளுகிற ஊழியமாக இருக்கணும். ஏற்றுக்கொள்ளாமல் உங்களால் என்ன பண்ண முடியாது, ஊழியமே செய்ய முடியாது. இது கடைசி, இதுக்கு எவன் போய் ஊழியம் செய்வான் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது, நம்பர் ஒன்று. இன்னொன்று, இது கடைசி இருந்தாலும் நான் போய் ஊழியம் செய்கிறேன் பாரு, உனக்கெல்லாம் நான் செய்கிறேன் பார்த்தியா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணக்கூடாது, ஊழியம் செய்யக்கூடாது. விஷ்ணு பி கான்டிசெண்டிங் அண்ட் பேட்டர்னைசிங் லவ் அங்கே இருக்கக்கூடாது. அதாவது மேலிருந்து கீழ் நோக்குக்கிற அன்பு நமக்கு இருக்கக்கூடாது. கடவுளுக்கு இருக்கலாம், அவர் நம்ம எப்படி தான் பார்க்குறார், பிகாஸ் இஸ் ட்ரூலி பிகர் தன் அஸ், அவர் நம்மை காட்டிலும் மிகவும், கம்பேரிசனே இல்லாமல் நமக்கும் அவருக்கும் ஒப்புதலே இல்லாத அளவுக்கு அவர் என்னவாக இருக்கிறார், ஒப்பில்லாத கடவுளாக இருக்கிறார். அவர் அப்படி பார்த்தார் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவை அவர் அனுப்பினது கான்டிசெண்டிங் லவ், அதாவது மேலிருந்து அவர் கீழே இறங்கி காட்டுகிற அன்பு. அவர் என்ன சொல்கிறார், இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார்னா, இந்த பிள்ளைகளை மாதிரி நீங்கள் இறக்கம் காமிச்சா, ஐயோ பரிதாம வாடா குட்டி அப்படி நீங்கள் சேர்த்துக்காதீங்க. அவர் என்ன செய்ய, நடுவில் நிறுத்தி அவருடைய என்ன அணைச்சிக்கிட்டாரு, சொல்கிறாரு இப்படிப்பட்ட ஒரு சிறு பிள்ளை, ப்ராப்ளி அது ஒரு கேர்ள் சைல்டாக கூட இருந்திருக்கலாம், அது இன்னும் மோசம் இல்லையா. நம்ம சமுதாயமே இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக பெண் குழந்தைகளும் ஆண் குழந்தைகளும் ட்ரீட் பண்ணுற விதத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தான் மீண்டு வந்து கொண்டிருக்கிறோம். அவர் அங்கே என்ன செய்கிறார், இப்படிப்பட்ட ஒரு சிறு பிள்ளைகள், இப்படிப்பட்டன்னு சொல்லி சொல்லும்பொழுது அவர் சொல்கிறார், கடைசியாக நீங்கள் கன்சிடர் பண்ணுற இந்த சிறு பிள்ளைகளை என் நாமத்தினால, பிகாஸ் ஐ டிட் ஸோ, நான் இப்படி பண்ணதுனால நீங்களும் ஏற்றுக்கொள்ளும் பொழுது என் நாமத்தினாலே என்று சொல்லும்பொழுது ஒரு காரியம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம், என் நாமத்தினாலே நான் ஏற்றுக்கொண்டதுனாலே நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்கள் என்று சொன்னால், இயேசு சொல்லியிருக்கிறாரு என்று சொல்லி நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, நம்ம ஜெபம் பண்ணும்போது எப்படி ஜெபம் பண்ணுறோம், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்று சொல்லி கேட்கிறோம் பிதாவே என்று சொல்லி முடிக்கிறோம் இல்லையா. அப்போ இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே என்று சொன்னால், அவர் வாயிலாக அவர் எனக்காக இப்படி செய்திருக்கிறதுனாலே என்னை என்ன செய்யும், ஜெபத்தை நீர் கேளும் என்று சொல்லி நாம் கேட்கிறோம். அப்போ அவர் என்ன சொல்கிறார், நான் இவர்களை ஏற்றுக்கொள்கிறதுனால என்னாலே நீங்கள் என்ன செய்வீங்க, இவங்களையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ ஹீ இஸ் த எக்ஸாம்பிள் அண்ட் இஸ் ஷோயிங் அன் எக்ஸாம்பிள் அண்ட் இஸ் டெல்லிங் த டிசைபிள்ஸ் டு பி அன் எக்ஸாம்பிள். புரியுதா, தான் ஒரு உதாரணமாய் அவர் நடந்து காட்டுகிறார், பிள்ளையை ஏற்றுக்கொள்ளுகிறார். அந்த பிள்ளையே ஒரு உதாரணமாக கிடைத்து தான் கடைசியாக இருக்கிறதுக்கான உதாரணம், நான் வந்து எல்லாவற்றுக்கும் மேலானவன், நான் இதை அதிகமாக நேசிக்கிறேன், நான் அணைத்துக் கொள்கிறேன், நீங்கள் என்ன செய்ய வேண்டும், இந்த மாதிரி சமூக தட்டுகள் எல்லாம் ஒன்றையும் பாராமல் எல்லாருக்கும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், ஊழியம் செய்ய வேண்டும். எப்படிப்பட்ட ஊழியம் செய்ய வேண்டும், ஏற்றுக்கொள்ளுகிற ஊழியம் செய்ய வேண்டும். ஏற்றுக்கொள்ளுகிற என்ற வார்த்தை தொடர்ந்து திரும்ப திரும்ப வருகிறது, மூணு தடவை வருது இல்லையா, நாலு தடவை இன்ஃபேக்ட் வருது. ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்று சொன்னால் என்ன அர்த்தம், கையில் தூக்கி எடுத்துக்கொள்கிறவன் என்று சொல்லி அர்த்தமா, ஏற்றுக்கொள்கிறவன் என்று சொல்லும்போது
ஆங்கிலத்தில் அந்த குறிப்பிடப்பட்டிருக்கிற கிரேக்க வார்த்தைக்கு அக்செப்ட் ரிசீவ் வெல்கம் என்று மூன்று அர்த்தங்கள் உண்டு. இப்போ நம்ம இந்த வார்த்தை ரொம்ப திரும்ப ரிப்பீட்டாக இருந்தாலும் நம்ம அதை பார்க்கணும். ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்று சொல்லி சொல்லும்பொழுது What did Jesus mean by that? அதை எப்படி அவர் அப்போ ஏற்றுக்கொள்கிறவன் சொல்லும்போது அவர்களை முன்பாக நிறுத்தி அவர்களை அணைத்துக் கொள்கிறவர்கள், அவர்களை முன்படுத்தி கடையானவைகளை முன்படுத்தி நிறுத்தி அவர்களை நம்ம ஸ்வீகரித்துக் கொள்வது தான் என்னதாக இருக்குது, ஏற்றுக்கொள்கிறதா இருக்குது. அப்போ அவர் சொல்கிறார், இந்த பிள்ளையை நான் ஏற்றுக்கொண்டது போல ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான். அப்போ அவர் சொல்கிறாரு, நான் செய்கிறபடி செஞ்சவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான். இப்போ நான் செய்கிறபடி நீங்கள் செய்யலைன்னு சொன்னால் நீங்கள் என்னையவே ஏற்றுக்கொள்ளலைன்னு அர்த்தம். என்னை ஏற்றுக்கொள்கிறான், என்னை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை அல்ல என்னை அனுப்பியவரை ஏற்றுக்கொள்கிறான். You all say that you believe in God. If you believe in God, you have to believe in me. If you believe in me, you have to do what I do. If you don't do what I do, you don't believe in me and you don't believe in God. அவர் என்ன சொல்லுகிறார், நீங்கள் தேவனை கடவுள் இருக்கிறார் என்று விசுவாசிக்கிறீங்க, அவர் தான் என்னை அனுப்பியிருக்கிறாரு. அவரை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்கள் என்று சொன்னால் என்னை நீங்கள் ஏற்றுக்கொள்ளணும். என்ன நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீங்கன்னா நான் செய்கிறவைகளெல்லாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நான் செய்கிறவைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீங்கன்னா ஏற்றுக்கொள்ள வேண்டும், செயலிலே அதை காட்ட வேண்டும். அதை காட்டலைன்னு சொன்னால் நீங்கள் என்னையும் ஏற்றுக்கல, நீங்கள் கும்பிடுற கடவுளையும் நீங்கள் ஏற்றுக்கவே இல்லை. ஸோ ஷேக்கிங் தேர் ஃபெய்த். அங்கே அவருடைய அவர்களுடைய அந்த காலத்தில் அவர்களுக்கு இருந்த மனதில் இருந்த அந்த ஆவிக்குரிய வாழ்க்கை அவர் ஒரு உழுக்கு உழுக்குகிறதை நம்ம பார்க்குறோம். செயல்பாட்டில் காட்டுங்கன்னு சொல்லி சொல்கிறார். இவ்வளோ ஆவிக்குரியவர்களாக ஒரு பெரிய போதர்களின் சீஷர்களாக நீங்கள் நடந்துட்டுருக்கிறீங்க 3 வருஷமாக இன்ஃபேக்ட். ஆனால் உங்களுக்குள்ளே என்ன தர்க்கம் வருகிறது, நான் தான் பெருசு, நீ பெருசாக கூட இல்லை, நான் தான் பெரியவன் என்ற ஒரு தர்க்கம் வருகிறத நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து அந்த தர்க்கத்தை அவர் சரி செட்டிலிங் இட் ஒன்ஸ் அண்ட் ஃபார் ஆல் இஸ் சேயிங், இங்கே பாருங்கள், இந்த சிறுப்பிள்ளை எடுத்து அதை நடுவில் நிறுத்தி அதை அணைத்து. அப்போ சீஷர்களுக்கு அன்னைக்கு எப்படி இருந்திருக்கும், ஷாக்காக இருந்திருக்கும். என்னது ஒரு சின்ன குழந்தைய அவர் என்ன பண்ண சொல்கிறார், இந்த சின்ன குழந்தைக்கு நாங்கள் ஊழியம் பண்ணணுமா, ஊழியம் பண்ணால் தான் நாங்கள் லீடர்ஸ் ஆக முடியுமா. அப்போ நான் லீடராக இருந்தேன்னு சொன்னால் நான் என்ன பண்ண, சின்ன பிள்ளைகளையும் நான் ஏற்றுக்கொள்ள வேண்டுமா. இதென்ன இவருடைய லீடர்ஷிப் ரொம்ப வித்தியாசமாக இருக்கேன்னு சொல்லி அவங்க பார்த்தாங்க. அப்போ அவர் என்ன சொல்கிறார், சின்ன பிள்ளை என்னாமத்தினாலே என் பிதா. 4 பேர் இருக்காங்க, நீங்கள் இருக்கீங்க, இந்த சின்ன பிள்ளை இருக்குது, நான் இருக்கிறேன், பிதா இருக்கிறேன், நான் இந்த பிள்ளை ஏற்றுக்கொள்கிறேன். நான் ஏற்றுக்கொள்கிறதை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்கள் என்று சொன்னால் நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்கிறீங்க, அவரையும் நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்கள் என்று சொல்லி சொல்கிறார். அப்போ நான் கிறிஸ்தவன் என்று சொல்லிக்கொண்டேன் என்று சொன்னால் இன்றைக்கு நான் யோசிச்சு பார்க்கணும். சீஷர்கள் அன்னைக்கு யோசிச்சு பார்த்தாங்க, இன்னைக்கு நான் யாரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லி பார்க்க வேண்டும். இவங்களுக்கெல்லாம் நான் வந்து அன்பாக இருக்க மாட்டேன், இவங்களெல்லாம் என் வீட்டுக்குள்ளே நான் சேர்த்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறது யாருன்னு சொல்லி நம்ம யோசிச்சு பார்க்கணும். தமிழ்நாட்டில் ஒரு சில ஜாதிகளுக்கு பேர் சொல்லியே திட்டுவாங்க, அந்த மாதிரி இருந்தது, இப்போ கொஞ்சம் மாறிட்டு வருது. அவர் சொல்கிற, அவர்களுக்கு நீ ஊழியம் செய்கிற, அவரை நீ ஏற்றுக்கணும், அவங்கள நீங்கள் நடுவில் நிறுத்தி யூ ஷுட் ஆனர் தெம் அண்ட் யூ அக்செப்ட் தெம். அவர்களை நீங்கள் தொட்டு பேசி அணைச்சிக்கிறவர்களாக நீங்கள் இருக்கணும். அப்படி நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் என்ன செய்வீங்க, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களாக நீங்கள் இருப்பீங்க. அல்லது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களாக இருந்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் இதெல்லாம் செய்வீங்க. ஸோ ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது உள்ளுக்குள்ளாக, இட்ஸ் நாட் சம்திங் தட் இஸ் ப்ரைவேட். அது அந்தரங்கத்தில் இருக்கிற ஒரு விஷயம் அல்ல, அந்தரங்கத்தில் தான் தொடங்குது, ஆனால் அது வெளியரங்கமாக வேண்டும். பேசிட்டு சென்று செய்கிறார், அந்த பிள்ளையை நிறுத்தி அந்த சமுதாயத்தில் எப்படி அந்த பிள்ளைக்கு எந்த இடம் இருக்குதுன்னு அவருக்கு தெரியும். அதை முன்னிறுத்தி அவங்க சீஷருடைய மனசில் என்ன இருக்குதுன்னு சொல்லி அவருக்கு தெரியும். அப்போ தர்க்கம் பண்ணியிருக்காங்கன்னு தெரியும். அவர் என்ன செய்கிறார், அவர் அழைத்து இங்கே பாருங்கன்னு சொல்லி நிறுத்தி சொல்லுகிறார். அவங்கெல்லாம் அவர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னாங்களான்ட்டு இல்லை, ஆனால் அவருக்கு தெரிஞ்சதுனால அவர் அதை செய்கிறார். இப்படிப்பட்ட சிறு பிள்ளைகளில் ஒன்றை என் நாமத்தில் ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான்,
என்னை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை அல்ல என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்கிறான் என்று சொல்லி சொல்லும்பொழுது நானும் பிதாவும் ஒன்று என்பதை அவர் என்ன செய்கிறார், ஒரு மறைமுகமாய் அதை அங்கே அந்த சத்தியத்தை அவர் வெளிப்படுத்துகிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். என்னை அனுப்பினவர் யார், பிதா. என்னுடைய நாமத்தினாலே ஏற்றுக்கொள்கிறார், பிகாஸ் ஹீ டிட் விஷுட் ஆல்சோ. அவர் அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், அவர் சொன்னவைகளையும் செய்தவைகளையும் நாம் என்ன பண்ணுறோம், படித்து கொண்டிருக்கிறோம். அப்பொழுதுதான் அவருடைய நாமத்தினாலே நாமும் என்ன செய்ய முடியும், பெரிய காரியங்களை செய்ய முடியும். இந்த மார்க்கு 16 நம்ம பின்னாடி அதை பார்க்க போகிறோம். பதினேழாம் வசனத்தில் பாருங்கள், 16:17, விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன. நீங்கள் என்னை விசுவாசிக்கிறீங்கன்னா, அதாவது என்னை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்கள் என்று சொன்னால், என்னை முதன்மைப்படுத்தி என்னை அணைத்து கொண்டவர்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா என்ன செய்வீங்க, அதுக்கான அடையாளங்களாவன என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளிலே பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றையும் குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்றார். அந்த அடையாளங்களை அவர் சொல்கிறார். அந்த 16 குறித்து நம்ம டீட்டெயிலாக பின்னாடி பார்ப்போம். ஆனாலும் இங்கே நம்ம என்ன பார்க்குறோம், ஏற்றுக்கொள்கிறான், ஹி வில் டூ ஹிஸ் பிஹேவியர் சேஞ்சஸ். இப்போ இது வரைக்கும் நீங்கள் இந்த குழந்தைய யாருமே கண்டுக்கவே இல்லை, ஆனால் நான் என்ன பண்ணுறேன், அதை கண்டுக்கிறேன். கண்டுக்காமல் இருந்துட்டு நீங்கள் வந்து பெரிய ஆளாகும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக முடியாது. நீங்கள் என்ன பண்ணணும், இந்த கடைசியான பிள்ளைக்கு நீங்கள் என்ன பண்ணணும், ஊழியம் செய்யணும். அப்புறம் நீங்கள் கடையானவர்களாக நீங்கள் ஆகவில்லை, அப்போ அந்த அடிமைக்கு ஊழியம் செய்கிறவர்களாக நீங்கள் மாற வேண்டும். நமக்கு நல்லா தெரியும், யோவான் 13 நம்ம பார்க்குறோம், இயேசு கிறிஸ்து சீஷருடைய கால்களை கழுவினதை நம்ம பார்க்குறோம். இவ்வளவாய் அன்பு கூர்ந்ததுனாலே அவர் செய்தார். அப்போ அந்த அன்பின் நிமித்தமாய் அவர் செய்கிற செயல்கள் ரொம்ப முக்கியம். அப்போ நம்முடைய செயல்களின் வழியாய் நம்முடைய விசுவாசத்தையும் யாரை நாம் விசுவாசிக்கிறோம் என்பதையும் நாம் என்ன பண்ண முடியும், வெளிப்படுத்த முடியும். அப்படிதான் அதைத்தான் வெளிப்படுத்தி கொண்டு இருக்கிறோம். அப்போ எங்கேயாவது நான் வந்து நான் பேசுறது நீ கேளு அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருந்தோன்னு சொன்னோம்னா, நம்ம வந்து இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவே இல்லை என்று சொல்லி அர்த்தம். அவரை அனுப்பின பிதாவையும் நம்ம ஏற்றுக்கொள்ளவே இல்லை என்று சொல்லி அர்த்தம். நாம் அவரை சேவிக்கவே இல்லை என்று சொல்லி அர்த்தம். அப்போ நம்முடைய அடையாளம் என்னது, நான் எவனுக்கும் அடிப்பணிய மாட்டேன்ற அடையாளமே தவிர நான் ஒரு விசுவாசி என்ற அடையாளம் நமக்கு இருக்க முடியாது. இப்போ இங்கே அவர் என்ன செய்கிற, சிறுப்பிள்ளை எடுத்து அவர் காண்பிக்கிறார். இன்றைக்கி என்னுடைய சமுதாயத்தில் நம்ம பார்த்தோன்னா, நான் சொன்ன ஜாதி எல்லாம் ஒரு சில ஜாதியெல்லாம் மோசமாக பேசினாங்கலாம் சொல்கிறோம், அப்போ அதெல்லாம் விட்டுறலாம். உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில் நான் யாரை இன்னும் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறேன், கணவரை ஏற்றுக்கொள்ளவில்லையா, மனைவியை நான் ஏற்றுக்கொள்ளையா, மனப்பூர்வமாக அவர்களை முன்னிலையிலே நான் நிறுத்துகிறவனாக காணப்படாமல் அவர்களை ஒதுக்குகிறவர்களாய் நான் இருக்கிறேனா, அல்லது அவர்களை அணைத்து கொள்ளாதவனாய் நான் இருக்கிறேனா, பிள்ளைகளை கேவலமாக நான் நினைக்கிறேனா, மாமனாரை கேவலமாக நினைக்கிறேனா, மாமியாரை கேவலமாக நினைக்கிறேனா, இல்லை ஒரு சபைக்கு வருகிற ஒரு குடும்பத்தை மோசமாக நான் நினைக்கிறேன்னா, இல்லை அவ்விசுவாசிகளையும் நான் மோசமாக நினைக்கிறேன்னா. நம்மளாம் விசுவாசிகள்ன்றது வந்து இது நம்மளாலே உண்டான ஈவு அல்லன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இது அவருடைய கிருபையினாலே வந்தது. அதனால நாம் வந்து கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களை விட கொஞ்சம் உயர்த்தி கொள்ள முடியுமா, நோ வி கேனாட். உயர்த்தி கொள்கிறவர்கள் ஊழியம் செய்யவே முடியாது. We cannot be good servants, which means we cannot be useful. நம்ம ஊழியக்க செய்ய முடியாமல் இருப்போம் நம்மை உயர்த்தி கொண்டோம் என்று சொன்னால். அப்படி என்று சொன்னால் என்ன அர்த்தம், நம்ம பிரயோஜனம் இல்லாதவர்களாக நாம் மாறிவிடுவோம், விசுவாசம் இல்லாதவர்களாய் நாம் மாறிவிடுவோம், ஏற்றுக்கொள்ளாதவர்களாய் மாறிவிடுவோம். இப்போ யோவான் 1 கடைசி ஒரு வசனம் வாசி முடிச்சிடலாம். யோவான் 1 நம்ம பார்க்குறோம், அவரை 1:12, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ. இட்ஸ் நாட் இனஃப் தட் யூ பிலீவ், பட் யூ ஹாவ் டு அக்செப்ட் ஹிம். அத்தனை பேருக்கும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். இங்க பாருங்க, நம்ம படிச்ச எல்லாமே இந்த வசனத்துக்குள்ள அடங்குது இல்லையா. உங்களுக்கு அதிகாரம் தானே வேணும், தேவனுடைய பிள்ளையா இருக்கத்தக்கதாக அதிகாரம் வரும் எப்போ, இயேசுவின் நாமத்தினாலே விசுவாசம் உள்ளவர்களாய்
அந்த ஒன்பதாம் அதிகாரத்தில் விசுவாசத்தை குறித்து பேசினதையும் பார்த்தோம் இல்லையா. விசுவாசம் உள்ளவர்களாக அவரை ஏற்றுக்கொண்டவர்கள், இஃப் யூ அக்செப்ட் ஹிம், இஃப் யூ சேவ், இஃப் யூ அக்செப்ட் ஹிம், யூ ஆர் அக்செப்டிங் வாட் எவர் ஜீசஸ் செட் ஆஸ் தி அப்சல்யூட் ட்ரூத் அண்ட் வாட் எவர் ஹி டிட் ஆஸ் தி பெஸ்ட் ஆஃப் தி எக்ஸாம்பிள்ஸ். அவரை ஏற்றுக்கொள்ளுகிறோம் என்று சொல்லி சொல்கிறோம் என்று சொன்னால், அவர் கூறியவைகள் தான் பரிபூர்ணமான சத்தியம் உள்ளவைகள் என்று நம்பி அதை ஏற்றுக்கொள்கிறோம். அவர் செய்தவைகள் தான் இருக்கிறதுலேயே பெஸ்டான உதாரணம், ஏற்ற உதாரணம் என்று சொல்லி நாம் என்ன செய்கிறோம், அதை பின்பற்றுகிறவர்களாக செயல்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லி அர்த்தம். அப்போ ஏற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் தான் நாம் என்ன தேவனுடைய பிள்ளைகளாய் இருப்போம். தேவனுடைய பிள்ளைகளாக இல்லைன்னு சொன்னால் யாருடைய பிள்ளைகளாய் நாம் இருப்போம், உலகத்தின் அதிபதி சாத்தானாக இருக்கிறான் இல்லையா. சரி, நாம் என்ன பண்ண போகிறோம், இந்த வசனத்தை ஒரு முறை நம்ம வாசிச்சுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம ஜெபிக்க போகிறோம். இப்படிப்பட்ட சிறு பிள்ளைகளில் ஒன்றை, தாழ்மையானவைகளில் ஒன்றை எண்ணாமத்தினாலே ஏற்றுக்கொள்கிறவன், பாகுபாடு காட்டாதவன், அவர்களை நடுவில் நிறுத்தி அவர்களை கனம் பண்ணுகிறவன், அவர்களை அணைத்து கொள்கிறவன், தொட்டு அணைத்து கொள்கிறவன். இப்போ தீண்டாமை அவர் விரட்டுகிறத நம்ம பார்க்குறோம் இல்லையா, நம்முடைய சிச்சுவேஷன்ஸ்க்கு எடுத்துக்கிட்டோம் தான். ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான், என்னை ஏற்றுக்கொள்கிறவன் என்ன இலை என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்கிறான். பிகாஸ் காட் இஸ் லைக் தேட், நான் இப்போ என்ன செஞ்சேன்னா தட் இஸ் ஹவ் காட் இஸ், அதுதான் நீங்களும் செய்யணும்னு சொல்லி அவர் விரும்புகிறார். இப்போ நம்ம என்ன செய்ய வேண்டும், ஏற்றுக்கொள்கிற ஊழியம் நமக்கு ரொம்ப அவசியமாக இருக்குது. ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் என்னுடைய விசுவாசத்துக்கே ஒரு விசுவாசமே ஒரு கேள்விக்குறியாய் மாறி போகிறது. நம்ம ஜெபிக்கலாமா. ஆண்டவரே, உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வருகிறோம். தேவரீர், நீ தேவகுமாரனாய் மனுஷகுமாரனாய் ஒரு நல்ல போதகராய் நல்ல ஒரு டீச்சராக இருந்த ஆண்டவரே, எங்களுக்கு அநேக சத்தியங்களை, பரிபூர்ண சத்தியங்களை மார்க்க வழியாக எங்களுக்கு நீர் எடுத்து காண்பித்திருக்கிறேன். ஆண்டவரே, இதன் வழியாய் ஆதி அப்போஸ்தல சபை என்ன கற்றுக்கொண்டதோ அதே போல் நாங்களும் வாசிக்கிற, இன்றைக்கு வாசிக்கிற நாங்களும் கற்றுக்கொண்டு இன்றைய சூழ்நிலைக்கு ஏற்றபடி உம்மை வெளிப்படுத்துகிறவர்களாக, உம்மை ஏற்றுக்கொண்டவர்களாய் நாங்கள் காணப்பட்டு நாங்களும் மற்றவர்களை, கடையானவர்களை ஏற்றுக்கொள்கிறவர்களாய் நின்று இந்த தேசத்துக்கு தேவையான தலைவர்களாய் நாங்கள் மாற கிருபை தாரும். எப்படியாய் செய்வீர் என்று நாங்கள் நம்புகிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருடைய ஆவிக்குரிய தேவையையும் நிலைமையையும் நீர் உயர்த்த வேண்டுமாய் நான் கெஞ்சி கேட்கிறேன். அவர்களுக்கு இருக்கிற சமாதானத்தை பரிபூர்ணமாக்க வேண்டுமாய் நான் கெஞ்சி கேட்கிறேன். அவருடைய மகிழ்ச்சி பரிபூர்ணமாக வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். இது எப்படியாய் பரிபூர்ணப்படுத்துகிற தேவனாக இருக்கிறதுக்காக கூடான கொடி ஸ்தோத்திரம். உம்மை போற்றுகிறேன், உம்மை உயர்த்துகிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. வெள்ளிக்கிழமையில் கண்டிப்பாக ஜெப கூட்டத்தில் இணைந்திருங்கள். நாம் தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமையிலும் நம்ம ஆராதிப்போம். இன்னும் எவ்வளோ நாளைக்கு நம்ம சர்ச் கூட முடியும் முடியாதுன்னு எனக்கு தெரியல. இந்த 18ஆம் தேதியில் தான் நமக்கு, 17ஆம் தேதியில் தான் தெரிய வரும்னு நான் நம்புகிறேன். பார்க்கலாம் எப்படி நம்ம செய்கிறதுன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இருந்தாலும் ஒருவேளை இந்த வெட்னஸ்டே பைபிள் ஸ்டடி நம்ம இப்படியாய் தொடர வேண்டுமோ என்று சொல்லி ஒரு யோசனை வருகிறது. அது அப்படி வீடியோவில் வருதுன்னு சொன்னால் நீங்கள் வந்து எல்லோரும் ஒன்றா வரவே மாட்டீங்கன்னு தோணுது. அதனால் அதை பற்றி யோசிக்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்ம மீண்டும் சந்திப்போம். ஆமென்.